போதைக்காக யூடியூப் பார்த்து கொள்ளையனாக மாறிய கல்லூரி மாணவன் மற்றும் உடந்தையாக இருந்த அவரது தாயையும் காவல்துறையினர் கைது செய்தனர் சென்னை நங்கநல்லூர் சேர்ந்த இளவரசன் ஊரடங்கு காரணமாக சொந்த ஊர் சென்று விட்டார் பின்னர் ஜூலை மாதம் சென்னை திரும்பிய அவர் தனது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு நாற்பது சவரன் நகையும் ஒரு லட்சம் ரூபாய் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டதை அறிந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இது தொடர்பாக விசாரணையில் ஈடுபட்ட போலீசார் நூற்று கணக்கான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அவற்றில் சந்தேகப்படும் வழியாக சென்ற ஆட்டோ ஓட்டுநரை பிடித்து விசாரித்ததில் கொள்ளையில் ஈடுபட்டவரை இறக்கிவிட்ட இடத்தை கூறினார் இதன் அடிப்படையில் கொள்ளையில் ஈடுபட்டது பல்லாவரத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவன் விஜய் என்பது தெரியவந்தது ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றாம் நாள் இரவு மாணவர் விஜயை போலீசார் சுற்றி வளைத்த போது அவர் பெட்ரோல் வெடிகுண்டு வீசி தப்ப முயன்றார் அது முடியாமல் போனதால் மூன்றாவது மாடியிலிருந்து குதித்து இரண்டு கால்களையும் உடைத்துக் கொண்டார் படிக்கும் வயதில் திருடியது ஏன் என்பது குறித்து போலீசார் கேட்டபோது யூடியூப் பார்த்து திருட கற்றுக் போதைக்காக திருடியதாகவும் கூறினார் தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட விஜய் விஜயின் திருட்டுக்கு ஆதரவாக இருந்த அவனது தாய் தனலட்சுமி ஆகியோரை போலீசார் புழல் சிறையில் அனுப்பி வைத்துள்ளனர்